வணக்கம். பௌத்தர நோயில் அதாவது ரொம்ப தொல்லை செய்யக்கூடிய ஒரு பெரிநீள ஆப்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்சஸ் ஆகட்டும், ரொம்ப ஒரு தீவிரமான பௌத்தரத்தில் வரக்கூடிய கட்டி ஆகட்டும், அதை உடைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அதை மட்டுமே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், இதை உடைக்கணும், அதை வந்து இன்னும் பழுக்க மாட்டேங்குது, உடைய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அடிக்கடி நிறையா விஷயங்கள் இதில் இது இந்த நோய் சம்மந்தமாக நிறையா தகவல்களை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இருப்பினும் ஒரு எளிமையான முறை ஒன்று நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து முத நாள் ராத்திரியே வந்து ஒரு தண்ணீரில் ஊற போட்டிருக்கேன். அப்போ தான் அதை வந்து நல்லா அரைக்கிறதுக்கு ஒரு பக்குவமாக வரும். அது மாதிரி முத நாள் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இழந்த இலை, இளந்தாம் மரம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மரம், ஒரு சாதாரண நகரங்களில் கூட இதை நீங்கள் பார்க்கலாம். இளந்த இலையை வந்து அது நிறைய முட்கள் இருக்கும், பாதுகாப்பாக பறித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான இலையை பறிச்சுட்டு வந்துடுங்க. அதில் கொழுந்த இலை தான் அப்படின்றது இல்லை, நல்லா முக்கிய இலைகளாக இருந்தாலும் ஒன்றும் முற்றி போன இலைகளாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக கொண்டு வந்துடுங்க. முதல் வந்து அம்மியில் வெந்தயத்தை நல்லா நைஸாக தண்ணியை தெளித்து அரைச்சிடுங்க. ஏன்னா இது வந்து இப்போ இப்போ நிறைய இடங்களில் வந்து அம்மியெல்லாம் இருக்கிறது இல்லை, மிக்சி அரைவை அரைக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு வந்து இது அரைபடாது. அப்படியே அரைச்சாலும் நீங்கள் கட்டி பாருங்கள், ஒரு கால் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு அது நல்லா நைஸாக அரைக்க முடியலன்னா எங்கேயாவது ஒரு உதவி, யாராவது ஒருத்தங்கள்ட்ட உதவி கேட்டு அதை எப்படியாவது நைஸாக அரைச்சிருங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு அம்மி கூட இல்லாத ஒரு வீடுகள்லாம் கூட இருக்குது, அதனால் அம்மி அரைவை தான் இதுக்கு லாய்க்கு. நல்லா முதல் வெந்தயத்தை நல்லா நைஸாக முதல் அரைச்சிருங்க. இந்த ஒரு ஸ்பூன் ஊர்ன வெந்தயத்தை அரைச்சதுக்கப்புறம் இந்த கைப்பிடி அளவுக்கு இளந்த இலையை அதோட வச்சு நல்லா நைஸாக அரைங்க. இளந்த இலையை அரைக்கும் போது இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு தேவைப்படாது, காரணம் என்னென்னா இளந்த இலையில் உள்ள தண்ணி சத்தே போதுமானது. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து நல்லா சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த விழுது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, அதை அப்படியே கொஞ்சோண்டு போட்டு அப்படியே கையால் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கசிவு உண்டாகி பார்த்தீங்கன்னா ஒரு பசம் மாதிரி வந்துடும். இதை வந்து ஒரு போல்டிஸ் மாதிரி வச்சு கட்ட வேண்டியதுதான். போல்டிஸ்னால் நீங்கள் வந்து அதை வதக்கி சூடெல்லாம் படுத்த வேண்டியதில்லை, நீங்கள் நல்லா வந்து ஒரு அதை வலித்து அந்த விழுதை வலித்து நல்லா ஒரு பருத்தி துணியில் ஒரு காட்டன் துணியில் ஒரு சின்ன பீஸாக கிழித்து அதில் ஒரு அடை மாதிரி தட்டி அந்த கட்டியை நோக்கி நீங்கள் வச்சு நீங்கள் அமுக்குனீங்கனாலே அதை பிடிச்சிக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு 1 ஹவர் அப்படியே படுத்திருந்தீங்கன்னா இது வச்ச உடனே உங்களுக்கு ரொம்ப வேகமாக வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடைய தாமதமாக இருக்கக்கூடிய கட்டியை கூட சீக்கிரம் உருண்டு திரண்டு உடைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது வேகமாக உருவாக்கும். இப்படி வந்து ஒரு நாளில் வந்து 2 தடவை 3 தடவை கூட இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரலாம். ரொம்ப ஒரு தீவிரமான கட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் உடைஞ்சிடும். பழுக்கிறதுக்கு ரொம்ப தாமதமானதுன்னா அது வேகமாக பழுக்க வைக்கிறதுக்கு 1-2 நாள் எடுத்துக்கும். இருந்தாலும் வலியை உங்களுக்கு இது குறைச்சிடும் இந்த பிரயோகம். இதுக்காக ஒரு பெயின் கில்லர் மாத்திரை ஊசி அப்படின்லாம் போட வேண்டியதில்லை, ஏன்னா இதில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய வலியும் அவசரத்தையும் பயன்படுத்தி கட்டி ரொம்ப சீல் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேகமாக இதை வந்து ஆப்ரேஷன் கூட பண்ணிடுறாங்க. இது ரொம்ப ஒரு தவறான விஷயம், ஏன்னா உள்ளூரில் வந்து கட்டியை வேணால் ரிமூவ் பண்ணிடலாம், அதில் இருக்க பசை வேணால் ரிமூவ் பண்ணிடலாம், ஆனால் அதில் இருக்கிற வைரஸ் வந்து முழுமையாக வெளியேறாது, அது உள்ளுக்குள்ளே இருக்குங்க, ட்ரை ஆகி இருந்துடும். திருப்பி வந்து அது ஆக்டிவேட் ஆகிறதுனா திருப்பியும் சொல்ல முடிக்க ஆரம்பிச்சிடும், இன்னொரு இடத்த லொக்கேட் பண்ணி இன்னொரு கட்டி கூட வர ஆரம்பிச்சு. இதுதான் இந்த பௌத்தத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமே. அதனால் சர்ஜரி அப்படின்றத தவிர்த்துட்டு இதை கட்டினீங்கனாலே போதும், உங்களுக்கு வேகமாக உடச்சி வெளியில் கொண்டு வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்க, மேலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கட்டி உடைஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சல பொருள், அதாவது அந்த இன்ஃப்ளமேஷன் உள்ளுக்குள்ளே அந்த சீல் பொருள் இருந்துகிட்டு இருந்தால் அதை வெளியே எடுக்க முடியலையே அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதே இழந்த இலையை நல்லா அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெந்தயம் சேர்க்காமல் இழந்த இலையை மட்டும் நல்லா அரைச்சிட்டு அதில் இதே மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு நல்லா கையால் நல்லா பிசறி நல்லா ஒரு பச மாதிரி ஆனோடனே அந்த இடத்துல வச்சு ஒரு துணியால் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சீலெல்லாம் இது உறிஞ்சி இழுத்துறோம்.
ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவை அப்படி கட்டுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து முழுமையாக சீல் வெளியேறும். சீல் வெளியே ஆரம்பித்தோன்னே இதே புண்ணை ஆத்துறதுக்கு நீங்கள் இது தனியாக எந்த விஷயமும் தேட வேண்டியதில்லை. இதே இழந்த இலையை மட்டும் தனியாக வேறு எதுவும் சேர்க்காமல் இழந்த இலையை மட்டும் அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி அந்த இடத்துல வச்சு ஒரு துணியால் அப்படியே நீங்கள் அமுக்கி வச்சாலே போதும், அது இழுத்துக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டர் மாதிரி போட்டு ஒட்டிட்டிங்கன்னா போதுங்க, அதுவே புண்ணே ஆத்திரும். இவ்வளோ விஷயம் வந்து இழந்த இலையில் இழந்த இலையோட பிரேகம் வந்து பாருங்கள், மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இப்படி மாற்றி மாற்றி இதை செய்கிறதுனால ஒரு நல்ல பலன் அளிக்கும். ரெண்டாவது இழந்த இலை ஒன்றும் ஆபத்து இல்லாத ஒரு பொருள். ரெண்டாவது எல்லா இடத்துலையும் சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய கூட ஒரு பொருள் இது. பழைய இடத்துல கூட பார்த்திங்கன்னா இந்த இழந்த இலையோட இதே மாதிரி ஊறின வெந்தயத்தை இதே மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சி வடிகட்டியில் குழப்பி தலை ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு குளிப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரப்பும் கண்டிப்பாக போயிடும், இச்சிங்கும் குறைஞ்சிரும். மேலும் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு இது ஒரு அருமையான ஒரு டானிக். சில பேர் பார்த்தீங்கன்னா வடிகஞ்சியில் குழப்பி குளிப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டை வெள்ளை கருவாக இருந்ததுன்னா அதில் குழப்பி கூட குளிக்கிற பழக்கம் கூட கேரளா பக்கம் உண்டு. தஞ்சை மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடிகஞ்சியில் இதே மாதிரி குழப்பி இதெல்லாம் தலையில் ஊற வச்சு குளிப்பாங்க, நல்லா ஹேர் க்ரோத் ஆகணும், இரண் நிறையும் குறையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெயின் கூட அண்டாது, அவ்வளோ ஒரு அற்புதமான குணம் இந்த இழந்த இலைக்கு உண்டு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வெந்தயமும் இழந்த இலையை கூட அரைச்சி தேனிட்டு குழப்பி நீங்கள் முகத்தில் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட ஹைப்பர் பிக்மெண்டேஷனு ரொம்ப தீவிரமான முகப்பருவம் மாறிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா முகத்துக்கு ஒரு நல்ல நிறமிகளை தூண்டி நல்ல ஒரு சிவப்பு அழகாக கூட உண்டாக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தாவர பிரயோகம் அது. ரொம்ப ஒரு அனுபவத்தில் இதெல்லாம் உண்மை. மேலும் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆறாத பெரிய வெட்டுக்காயங்களுக்கு கூட இழந்த பட்டையை கூட இடித்து வச்சு கட்டுவாங்க. அதெல்லாம் ஆறி இருக்குது, நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். அதனால் இதை நீங்கள் தைரியமாக உபயோகப்படுத்துங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு இது மாதிரி சந்தேகம் வந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.